அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவ்வாழை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். செவ்வாழை நரம்பு தளர்ச்சிக்கு உகந்தது. செவ்வாழை நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க உடலில் பலம் வந்து குறைஞ்சிரும். அதனால் நரம்பு தளர்ச்சினால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் வந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி செவ்வாழையை சாப்பிடணும். அப்படி தொடர்ந்து நம்ம 48 நாட்கள் செவ்வாழையை சாப்பிட்டு வந்தோன்னா கைகால்கள் நடுங்கிறது, அதே மாதிரி கைகால் மறுத்து போகிறது, இந்த மாதிரி நோய்கள் வராமல் நம்மளை காப்பாற்றும் இந்த செவ்வாழை. கண்களுக்கு நல்லது. செவ்வாழை சாப்பிட்றதுனால கண்களுக்கு நல்லது. செவ்வாழையில் நியூட்டன், லியோனின், பீட்டாகரோட்டின், விட்டமின் ஏ இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால நம்மளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் இந்த செவ்வாழை. இன்றைய காலகட்டங்களில் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் வேலை படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் புத்தகங்களை படிக்கிறது, கம்ப்யூட்டரை பார்க்குறது, செல்ஃபோனில் பார்க்குறது, இந்த மாதிரி வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கண்கள் சிவந்து போகிறது, கண்களில் நீர் வடிகிறது, கண் எரிச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இந்த பிரச்சனைகளை வந்து போக்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் நம்ம ஒரு செவ்வாழை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. செவ்வாழை சாப்பிட்றதுனால பல்வலியை வந்து குணமாக்கலாம். பல்வலி, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினமும் ஒரு செவ்வாழை வந்து எடுத்துக்கணும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான பல் ஈறு வீங்கிறது, ஈறுகளில் வந்து ரத்தம் அடைகிறது, பல் சொத்தையாக இருக்கிறது, இந்த மாதிரியான பல வியாதிகள் வந்து ஏற்படும். செவ்வாழை பழத்தை தினமும் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணும் இந்த செவ்வாழை. அதே மாதிரி தொடர்ந்து 21 நாட்களில் வந்து நம்ம செவ்வாழை வந்து சாப்பிட்டு வந்தோம்னா பல் ஈறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரியாயிடும். இந்த செவ்வாழை வந்து சரி பண்ணிடும். சரும வியாதிகளை குணமாக்குற பழம் இந்த செவ்வாழை. சரும பிரச்சனைகளை வந்து இருக்கிறவங்க என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், சொறி, சிரங்கு, தோல் வெடிக்கிறது, இந்தமான பிரச்சனைகள் வந்து சரும வியாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாழை தான். இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின் டிசீஸு, ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் இந்த செவ்வாழை வந்து தீர்த்து வச்சிரும். அதே மாதிரி விட்டமின் சி குறைபாடு, பொதுவாகவே இந்த ஸ்கின் அலர்ஜியெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தொற்று ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடும். அப்போது அந்த சி சத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த செவ்வாழைக்கு உண்டு. அதனால் தினமும் நம்ம செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு செவ்வாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துடலாம். செவ்வாழையில் இருக்கிற பொட்டாசியம் வந்து நம்மளுடைய சிறுநீரகத்தில் இருக்கிற கற்கள் வந்து உருவாகிறது தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற வாழைப்பழங்களை விட செவ்வாழையில் கலோரிகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் தினமும் இந்த செவ்வாழை எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல் எடை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாழைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கும் பொழுது பசியை போக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாழைக்கு உண்டு. இந்த ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாலே ரொம்ப நேரம் நமக்கு வந்து பசி உணர்வே வராது. அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாழை பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நன்றி.